ரெண்டு படத்தோட ட்ரெய்லருக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். முதல் படம் மணியார் குடும்பம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் ட்ரெய்லர் ஓடிச்சு, அந்த படத்தோட நாயகனுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் அந்த படத்தில் லைஃப் சாங் வச்சிருக்கலாம், குட்டி சாங் வச்சிருந்தா நல்லா இருக்கும், ஒரு குட்டி ஆக்ஷனை போட்டிருக்கலாம். அப்படியே ஆஃப் லைட்ல அப்படியே கேமரா வர யதார்த்தமா பார்த்து அப்படி சிரிக்கிறாரா. இவங்களுக்கு டாப் இயக்குனர்கள் பூரா, ஆனா இவங்களுக்கு ரைட் லுக்கு லெப்ட் லுக்கு ஃபேன் லெப்ட் பண்ணு சொல்லிடுறாரு. எங்க இந்திய குடும்ப மூத்த உறுப்பினருக்கு வணக்கம். கொஞ்சம் பேலன்ஸ் நீங்கள் அடுத்ததுல பாத்துக்கலாங்க. மணியாறு குடும்பம் அண்ணனை பத்தி நிறைய சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது அண்ணனோட எனர்ஜி நாங்க பார்த்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருப்போம், ஜாலியா இருப்போம். சில நேரத்தில் சீன் முடி என்ன அப்படி இருப்போம். ஆனால் அண்ணன் வந்த உடனே ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த உள்ள வரையில எல்லாருக்கும் தெரியும். ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க அண்ணன், ஒரு குதிரை கணக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. செட்டுக்கு முன்னாடி டூலாம் எந்திரிச்சிருக்காங்க எல்லாரும், என்னாச்சு என்னாச்சு உள்ளேன்றாங்க, ஒன்றும் இல்லை இப்போ தம்பி ராமன் உள்ளேன்றிருக்காரு அப்படின்னு. அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். எப்படின்னா என்னிட்டு இவ்வளோ எனர்ஜியாக இருக்குங்க அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் இல்லை தம்பி, சினிமாவுக்கு வந்து தவசாச்சு, கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்தேன், திருப்பி கஷ்டப்பட்டு திருப்பி நல்லா இருந்தேன். இன்னைக்கு இருக்க இயக்குநர்கள் இன்னும் நல்லா வச்சுருக்காங்க, அண்ணன் மனசு ரொம்ப லேசாக வச்சுருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், காலையில் நல்லா வாக்கிங் போகிறேன். இதுதான் கட்டியாகணும், இது இது பண்ண இங்கேருந்து இந்த பணம் வரலையே, இதுக்கு என்ன சொல்ல போகிறோம், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொல்ல போகிறோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கேன், என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கேன், நல்ல கணவர் நல்ல மனைவியாக இருக்காங்க, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, சந்தோஷமாக இருக்கு. அந்த ஒரு பொண்ணை நான் கட்டி கொடுத்துட்டேன், எனக்கு பேரங்க பண்ணிட்டேங்க, பேரன் பேட்டிங்க ஸ்டூடியோ முடிஞ்சால் நேரம் போய் என் பேட்டி குண்டியல் விடுறேன். இதை விட என்ன எனக்கு சந்தோஷம், போதும் நான் சாமி நான் வாழ்க்கை வாழ வாழ்ந்தது. இந்த அவன் மய இன்னைக்கு சினிமாவில் வந்து எதாவது அவனாக கற்றுக்கிட்டா, ஆர்வத்தை டைலாக்ல இருந்து டான்ஸ் எதாவது கற்றுக்கிட்டா இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், கண்டிப்பாக அவனை ஒரு நல்ல ஆளை உருவாக்கிடுவேன். மற்றபடி எதுவுமே நான் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்ட சொல்லுக்கு என்ன தம்பி, இன்னும் பத்து பொண்ணாடி கூட அந்த உடம்புக்கு தாங்குறா அப்படின்றாரு. அக்கா கணிக்கவும் எத்தனை கதை வச்சு அண்ணன் தாங்குறா அப்படின்றாரு. ஆனால் பேருங்க அக்கா ஏதாவது போதும், அவளை எதாச்சும் சொல்ல வருவார் அண்ணே. இல்லை எல்லாமே ரொம்ப நல்லா பிடித்து இருந்துச்சுங்க. அதாச்சு அண்ணனோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்து, கல்யாணத்து போறப்ப ஒரு பூ மட்டும் அவ்வளவு எதையும் ஒன்னு சுட்டிக்கிட்டே தெரிஞ்சா அண்ணன் சொன்ன யார் அந்த பூ விசேஷத்து மெயினான ஆளா இருக்கேன், பசங்களை அந்த லவ் பண்றது இருக்கேன், அப்படி இருக்கா எங்க பையன் அப்படின்ட்டு அண்ணன் என்ன அப்படின்றாரு. அண்ணே அப்படியாண்ணே உங்க பையன் என்னே அப்படின்ட்டு டை ராஸ்கர் என் பையன்தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அண்ணன் அப்படியாண்ணு கூப்பிட்டு அப்பவே அண்ணன் சொல்லிட்டு தம்பியை பார்த்தேன், தம்பி இவ்வளவு சூப்பரா இருக்குங்க, உடம்ப நல்லா வச்சிருக்கு, அருமையா இருக்குங்க, சூப்பரானே தம்பி இருப்பாருங்க அப்படின்னு. கண்டிப்பா தம்பி அதுக்கு மேலே இடம் இருக்கேன், அதான் இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஜங்கிரிப்பிடி படத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து செல்லை காட்டினாரு, இடத்துக்கு டான்ஸ் எல்லாம் காட்டினாரு, பார்த்துட்டு அந்த செல்லை காட்டினாரு. என்ன சந்தால் எப்படி ஆடி இருக்கேன் அப்படின்ட்டு, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஆடிருக்கான் தம்பி, அண்ணே தெரிஞ்ச பூர் ஆடிருக்கான், தெரிஞ்ச வரைக்கும் ஆடலாவே. இந்த மோடியில இந்த உடல் பிட்னஸ் விட்டாங்களே, மோடி கோலியா விராட் கோலியோ குமாரசாமி அந்த மாதிரி, தம்பி நீங்க டான்ஸுக்கு ஒட்டுமொத்த ஹீரோக்கு போய் இதாக இருப்பீங்க தம்பி, ஃபிட்னஸ் டான்ஸ் ஃபிட்னஸ் சொல்லி அந்த ஒரு காலை தூக்கி நெட்டுப்பட்டு சுற்றியா எல்லா ஏழாவது மண்ணாப்புல டான்ஸர் பொருள் ஒன்று காலை சுற்றி அது அது ஒரு பிட்டு எடுத்தாலும் தான் நினைக்கிறேன். இந்தியா பூரா ஏர்லேயே தான் இருந்தீங்க, கீழே வேண்டியே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உமாபதி நீங்கள் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்க பெரியவங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு கதாநாயகன் நீங்கள் இருப்பீங்க, அப்பவும் எங்கள் அண்ணன் கதாநாயகனாக இருப்பார் தம்பி அண்ணன் எங்கள் பக்கத்தில். ஸோ எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கும் என் தம்பிக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது எந்த சந்தேகம் வாழ்த்துக்கள். மூத்த குடிமகனுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள்.